ஒரு இன்ஸ்டன்டான புதினா புலாவ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, நாலஞ்சு போல் பூண்டு, உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், ஒரு பட்டை, ரெண்டு கிராம்பு, ஒரு கைப்பிடி அளவு புதினா, இவ்வளோத்தையும் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்கங்க. இப்போ நான் குக்கரில் தான் புலாவ் பண்ண போகிறேன். அதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஸ்பூன் நெய், ஒரு பிரியாணி எலை, நாலஞ்சு போல் முந்திரி பருப்பு, இது எண்ணெயில் நல்லா வறுபட்டதும், ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், கூடவே உப்பு சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகட்டும். ஒரு தக்காளி, ரெண்டு உருளைக்கிழங்கு, இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்கங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போய் எண்ணெய் பிரியணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு கப் பாஸ்மதி அரிசியை அலசிட்டு, ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி போதுமானதாக இருக்கும். குக்கரில் சேர்த்து கொதி வந்ததும் அரிசியும் சேர்த்துட்டு 2 விசில் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான புதினா புலாவ் இன்ஸ்டன்ட்டான டிஃபன் பாக்ஸ் ரெசிபி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.